லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னக்கா? என்ன இந்திரா? ஆமா, நீ என்ன ஃபுட் டெலிவரி வேலையா செய்ற? ஆமாக்கா, என்ன பண்றது? இந்த வீட்டுலதான் எல்லாத்துக்கும் பணம் வேணும்னு சொல்றாங்கல்ல, அது மட்டும் இல்லாம அகாடமிக்கும் கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதான், எனக்கு வேற வழி இல்லக்கா. என்ன வேலை கிடைக்குதோ அதை பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏண்டி, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதனால பார்க்க முடியல இந்திரா. அக்கா, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, இது சும்மா டெம்பரரி தான். சீக்கிரமே எல்லாரும் என்ன ஏத்துப்பாங்க. அப்புறம் இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலையிலயும் உன்னால தாண்டி இப்படி பாசிட்டிவா யோசிக்க முடியும். பாத்தியாக்கா, நான் சொன்னப்ப ஏதேதோ சொன்ன, இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. நேத்து வரைக்கும் இந்திராவை விரோதி மாதிரி பாத்துட்டு இருந்தவ, இன்னைக்கு எவ்வளவு பாசமா பேசிட்டு இருக்கான்னு பாரு. இந்திராவை ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாக்கா. நேத்து கௌதம் உன்கிட்ட அவளுக்காக போய் சொல்றான், இன்னைக்கு காவியா, அடுத்து யாரும். அக்கா விடாத, இப்பவே போய் என்னன்னு கேளு. காவியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்த, அது இந்திரா, அவ இந்த வீட்டு வாரிச காப்பாத்திருக்கா, அதெல்லாம் சரிதான். அதுக்காக நாம இவளுக்கு கொஞ்சம் நன்றி கடன் பட்டிருக்கலாம். அதே நேரத்துல இவன் நம்ம வீட்டுக்கு பண்ணிருக்கிற துரோகத்தையும் நாம மறக்க கூடாது. இல்லத்த, நான் அப்படி இல்ல. காவியா, நான் இப்ப ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. நீ இந்த வீட்டுல எனக்கு பிடிச்ச மருமகளா நடந்துகிட்டனாதான் உனக்கு எல்லா மரியாதையும் இருக்கும். அத விட்டுட்டு இவளுக்கு அக்காவா நீ மாறினா, அப்புறம் நீ இந்த ஜெயாவை வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அத்த, இது வரைக்கும் நான் இல்லக்கா, வேண்டாம். நீ எனக்காக யார்கிட்டயும் பேச வேண்டாம். இது என்னோட பிரச்சனைக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா இந்த வீட்டுல இரு, அது எனக்கு போதும். எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா? பெரிய தியாகி மாதிரி. என்னாச்சு இவளுக்கு, ஏன் கோபமா இருக்கா? ஏய் ரோஷி, என்ன என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, மீட் பண்ண கூப்பிட்டாலும் வர மாட்டற, என்னதான் பிரச்சனை உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கேனா? உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல, அவ்வளவுதான். பேச பிடிக்கலையா? ஆமா. ஏய், நான் என்ன பண்ணேன்? ஏன் மேல என்ன கோவம் உனக்கு? நான் ஏன் உன் மேல கோவமா இருக்கேன்னு உனக்கு தெரியல அப்படிதானே? நீ சரியான சீட்டர் கதிர்.
என்கிட்ட ஒரு மாதிரி பேசுற, காவியாவ வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு குழந்தைய கலக்க போறேன்னு சொல்ற, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற. ஆனா அதுக்கான ஒரு ஸ்டெப், ஒரே ஒரு ஸ்டெப் நீ எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணன்னு சொல்லு. ஏய் ரோஷி, இல்ல எனக்கு மட்டும் என்ன ஆசையா அவ கூட சேர்ந்து வாழணும்னு? நானும் அவளை தலைமுழுகிறதுக்குன்னு எல்லா முயற்சியும் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஏதோ தடங்கள் வந்துட்டே தான் இருக்கு. இல்ல கதிர், இனி நீ சொல்ற எந்த கதையும் நான் நம்புறதா இல்ல. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என்ன இப்பவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், என்னது கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன ரோஷி பேசிட்டு இருக்க? சரி கொஞ்சம் பொறுமையா இரு. நான் எங்க அம்மா கிட்ட. ஏய், நீ உன் அம்மா கிட்ட பேசுனதுல போதும். பொறு பொறுனா எவ்வளவு தூரம் கதிர்? ஏய் இல்ல ரோஷி, உனக்கும் காவியாவுக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்குமா? அப்படி ஒருவேளை உனக்கும் காவியாவுக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னு வெய்ய, அப்பவும் நீ வந்து நான் என்ன ரோஷினி பண்றது, நான் ட்ரை பண்ண ஆனாலும் பிறந்துருச்சுன்னு சொல்லுவ. அப்போ இத்தனை நாள நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் அதுக்கு என்ன பதில்? எனக்கு மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல கதிர். யோசிச்சு பார்த்தா நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி தான் இருக்கு. இனி உன்கிட்ட ஏமாறதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீ என கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். என்ன கதிர் யோசிக்கிற? இப்ப மட்டும் நீ என்ன ஏமாத்துறனு வெய்ய, நான் கண்டிப்பா சூசைட் பண்ணிப்பேன். நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காத, கண்டிப்பா சூசைட் பண்ணிப்பேன். சும்மா இல்ல, என் தற்கொலைக்கு நீயும் குடும்பமும் தான் காரணம்னு எழுதி வச்சு சித்தருவேன். ஏய் அப்படிலாம் பண்ணிடாத ரோஷி, ப்ளீஸ். இப்ப என்ன, நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதானே? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், விடு. வெரி குட், அப்படி வா வழிக்கு. ஏய், ஏன்டி இவ்வளவு நேரம்? முன்னாடியே கிளம்பிட்டேன்னு சொன்னேன். சாரிடி, வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னன்றா, படிச்சிருக்கியா? சயின்ஸ் அண்ட் டெக் தானே? ஓகே, படிச்சிருக்கேன். ஆனா நேத்து ஃபுட் டெலிவரி பண்ணும்போது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுடி, அதனால என்னால ரிவைஸ் பண்ணவே முடியல. என்னடி சொல்ற, என்ன பிரச்சனை? ஆமாண்டி, ECR-ல. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். சரி சரி, நான் அப்புறமா சொல்றேன். ஹாய், all the best. பத்தி நாம எங்கேயோ படிச்சோம்.
என்ன படிச்சோம்? இந்த சைட் பேர் என்னமோ வருமே. ஓகே, என்ன படிச்சோம்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம் அப். உங்கள் செக்ஷனல் டெஸ்ட் ரிசல்ட் கீழே நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கு, போய் பார்த்துக்கோங்க. டைம் ஆயிடுச்சுடி. சரி, ஓகே, பாய். இந்திரா, டைம் ஆப். ஒரு நிமிஷம் சார். இந்திரா, ரிசல்ட் பார்த்துட்டு என்ன வந்து மீட் பண்ணுங்க. ஓகே சார். சார். எஸ், வாமா. என்ன இந்திரா, உன்னோட ஸ்கோர்ஸ் பார்த்தியா? பார்த்தேன் சார். எவ்வளோ? 28. இது போதுமா? இல்லை சார், அது வந்து. உனக்கு என்னாச்சு இந்திரா? இது ஒரு செக்ஷனல் டெஸ்ட் தான், இதுல இவ்வளோ மார்க் கம்மினா அடுத்து சொல்லிடலாமா? நீ இந்த வருஷம் கண்டிப்பாக பாஸ் பண்ண மாட்டேன்னு முன்னாடி உன் டெடிக்கேஷனையும் ஸ்கோரிங் பர்சன்டேஜையும் பார்த்து உன் மேலே நான் பயங்கர ஃபோப்பில் இருந்தேன் இந்திரா. நீ இந்த வருஷமே இந்த எக்ஸாமை கிராக் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் தான். பட் ஏன் இப்போ வர வர நீ இப்படி ஆனன்னு எனக்கு புரியல. சாரி டு சேமா, உன்னை டீமோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லேந்திரா. வர வர உங்க மேல இருக்கிற ஹோப் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது இந்திரா. சாரி சார், சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ். அதான், இனிமே நான் கண்டிப்பா கரெக்டா படிக்கிறேன் சார். வாட் எவர், ப்ரொஃபஷன் வந்துட்டா எல்லாத்தையும் தூக்கி வெளியில வச்சுட்டு தான் உள்ள வரணும். உனக்கு நான் சொல்ல தேவையில்லை, ஆனா ஒண்ணுமா, இதே மாதிரி நீ ஸ்கோரை மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா சொல்றமா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் இயர். I'm very sorry sir. என்னால அந்த மாதிரி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் கண்டிப்பா இந்த வருஷமே எப்படியாவது நான் கிராக் பண்ணி காட்டுறேன் சார். I'm sorry sir. இனிமே இப்படி நடக்காது சார். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. சரிம்மா, நான் நம்புறேன். தேங்க்யூ சார். ஓகேம்மா, ஓகே. என்ன இந்திரா சொல்ற? நாலு பேர் உன்ன தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஆமாண்டி, நல்ல நேரத்துல கௌதம் வந்தான். இல்லனா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அச்சோ, ஏண்டி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை செய்யணுமா? அட விடு கல்யாணி, இதெல்லாம் கூட சமாளிக்க கூடிய பிரச்சனையா தான் எனக்கு தோணுது. ஆனா இதை விட வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்களே, அந்த ராகினியும் ஹேமாவும், அவங்க பண்ற டார்ச்சரை தான் தாங்கிக்கவே முடியலடி. அவங்க எல்லாம் மனுஷங்களா? யாருதான் தப்பு பண்ணல? மன்னிக்கிறது தான் மனுஷ இயல்பு. இது ஏன் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க? அவங்க அப்படிதான்னு நமக்கு தெரியலன்னா தாண்டி ப்ராப்ளமே. அவங்க அப்படிதான் நமக்கு தெரியுமே. விடு, நம்ம அந்த வீட்டுக்கு போனது என் அக்காவை காப்பாத்ததான். அதுல மட்டும் கவனம் செலுத்தினா எனக்கு போதும். அது சரி இந்திரா. ஆமா, இப்ப கௌதம் என்ன சொல்றாரு? ஏய், என்னடி சிரிக்கிற? சொல்லடி. என்ன, கௌதம் ஓகே சொல்லிட்டாரா? கௌதம் ஆச்சும் ஓகே சொல்றதாச்சும். பின்ன
அவனுக்கு என் மேலாம் அக்கறை இருக்கதான் செய்யுது. ஆனா அதை வெளிப்படுத்ததான் அவன் ரொம்ப பயப்படுறான். எல்லாம் போக போக சரியாயிடும். சந்தோஷம் இந்திரா, ஆனா இவ்வளோ பிரச்சனை உன சுத்தி சுத்தி துரத்துதே, எப்படி படிக்க போற? போராடிதான் ஆகணும், அதை விட்டா வேற வழி இல்லை. அப்புறம் இதெல்லாம் ஒரு கஷ்டம் நினைச்சாதான் கல்யாணி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதான் நம்ம லைஃப் நினைக்கும் போது எல்லாமே சாதாரணமா தான் தெரியுது. நான் இப்போதைக்கு என் லைஃப் அப்படிதான் பாக்குறேன். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. எல்லாத்தையும் பாத்துக்க, ஆனா படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. பாத்துக்க இந்திரா. சரிடி, நான் பாத்துக்கிறேன். சரி, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். உன்னை ட்ராப் பண்ணுமா? இல்ல, ஃப்ரெண்டு வராங்க, நான் போய்க்கிறேன், நீ கிளம்பு. சரி, நான் வரேன், பாத்து போ. பாய் பாய். யா, ஆமா ஆமா, இந்த கியூசி டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, ஓகேங்களா? இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், டைம் தான் நமக்கு முக்கியம். நீங்க மேன் பவர் வேணும்னா கூட இன்க்ரீஸ் பண்ணி வேலையை முடிக்கிற வழியை பாருங்க. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராஜெக்டை கொடுத்த நேரத்துக்குள்ள முடிச்சு கிளைண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதனால தான் சொல்றேன். ஸோ ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட், ஓகே? யா, பாய் பாய். பாட்டு மட்டும் போடுங்களேன். ஓகே சார், சரிங்க சார். தெரியல சார், இதோ பாக்குறேன் சார். சார், பேட்டரி ஓவர் ஷார்ட் ஆயிடுச்சு, இப்போ ரிப்பேர் பண்ண முடியாது. சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா ரிப்பேர் பண்ண முடியும். நீங்கள் கேப் புக் பண்ணி போயிருங்க சார். இந்த நேரத்தில் தான் அதெல்லாம் ஆகும். ஒரு கார் கூட கிடைக்கலையே. எல்லாம் இந்த நேரம் பார்த்து தான் சொதப்போம். ஒரு கார் கூட கிடைக்கல. கௌதமோட கார் மாதிரி இருக்கு. கௌதமே தான். என்ன மிஸ்டர் பிசினஸ்மேன், என்ன ஆச்சு உங்க காருக்கு? ஹலோ ஹலோ, கேக்குதா? இல்ல, உங்க காருக்கு என்னாச்சு? காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓ, ரெடியாக எவ்வளவு நேரம் ஆகுமா? இப்ப ரெடி பண்ண முடியாது, சர்வீஸ் சென்டர் தான் போகணும். ஐயோ பாவோ. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் இப்பவே கேப் புக் பண்ணி வீட்டுக்கு வந்துருவேன். ஐயோ கௌதம், நான் உன்னோட வைஃப், நீ என்னோட ஹஸ்பண்ட்.
உன்னை இப்படி தனியா ரோட்ல விட்டுட்டு நான் மட்டும் எப்படி பைக்ல நிம்மதியா போக முடியும்? அதனால இதோ இது உன் பொண்டாட்டி பைக், ஃப்ரீயா தானே இருக்கு, வா நம்ம ஒண்ணா போலாம். அதெல்லாம் வேணாம், இல்ல நான் கேப் புக் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ போ. ஓஹோ புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சது, என்ன புரிஞ்சு போச்சு? ஒரு பொண்ணு பைக் ஓட்டி அவ பின்னால உட்கார்ந்து போகணுமான்னு உன் பிரஸ்டீஜ் தடுக்குது, அப்படிதானே? என்ன பிரஸ்டீஜ், அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அண்ணா சார், நீங்க காரை பார்த்து வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே சார், போலாம். யாருக்கு